வெல்கம் பேக் டு த ஷோ. தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போது ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் பொதுவாக வந்து பேஷண்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க? சர்ஜரிக்கு அப்புறம் மிஸ்டேக் பண்ணுறது வந்து, ஸோ எனி சர்ஜரி சொன்னாலே டாக்டர் தே வில் கிவ் அ சர்டன் இது கொடுப்பாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சப்போஸ் சாப்பிடக்கூடாதுன்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சார் பிரியாணி சாப்பிட்லாமான்னு கேட்பேன். அந்த மாதிரி சர்டன் எக்ஸசைஸ் பண்ணுறது. இப்போ எண்ட இது யூரலஜியை பொறுத்தவரைன்னா எல்லாமே எண்டாஸ்கோபிக் சர்ஜரி. இந்த ஓப்பன் சர்ஜரிங்கிறது வந்து ரொம்ப ரேர். ஓகே, எண்டாஸ்கோபிக் சர்ஜரிங்கிறது வெளியே தெரியாது, இட்ஸ் எ மேஜர் சர்ஜரி, பட் இட் எவ்ரி திங் டன் எண்டாஸ்கோப்பிங்கிறதுலாம் தெரியும். இன்றைக்கி கூட மார்னிங் ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ணோம். ஓகே, ஸோ ஒரு 2 weeks முன்னாடி சர்ஜரி பண்ணுறது. பண்ணும்போது வந்து அந்த ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ணுறது வழியாக தான் இந்த ஹவ் டு பாஸ் யூரின், அந்த ரா ஏரியா வந்து அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பைக்கில் போகலாமா சார் அப்படிங்கிறார். ஸோ இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் சொன்னால் கேட்டுக்குவாங்க, அதனால் வந்து யாரும் சொல்கிறது இந்த மாதிரி இல்லை. ஓகே, எவ்ரிபடி இஸ் கன்சர்ன்ட் அபவுட் தியர் ஹெல்த். ஓகே, அதனால் வந்து ஸோ மோஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் தான். Okay, small, small mistakes. Okay, doctor. அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பவித்ரா, திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க பவிமா, சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்க பவி. யூரின் போனா அதுல நுர மாதிரி போற மாதிரி பேக்கறாங்க சார். எங்க லோக்கல் டாக்டர் கிட்ட கேட்டேன், அதுல எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படினு சொன்னாங்க. சரி. வீக்கம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துறது நல்லது. யூரினில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூரினில் நுர வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துறது நல்லது. இப்போ டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துருங்க. அதையும் பண்ணிவிட்டு யூரின் டெஸ்ட்டும் பண்ணி அதெல்லாம் நார்மல்னால் ஒன்றும் பயப்பட வேண்டியது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் பவித்ரா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் மாயவரத்துலேருந்து ஹர்ஷினி பேசுகிறோம். ஆ, கண்டிப்பாக பேசலாம் டாக்டர்கிட்ட. சொல்லுங்கள் ஹர்ஷினி. ஹலோ, வணக்கம் சார். எனக்கு ஏஜ் 29 ஆகுது. சரிம்மா. எனக்கு வந்து ஒரு 6 months பேக் வந்து லைட்டா மயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி. அதோட வந்து அது வந்து சும்மா தெம்பு இல்ல, அதனால அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா டாக்டர்கிட்ட கர்ப்பப்பை வந்து டேட் வருதுன்னு சொல்லிட்டு செக்அப்க்கு போனோம். அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப கல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, கிட்னில லெஃப்ட் சைட்ல. ஓகே. அது வந்து 3 mm இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து சரி, தண்ணி நிறைய குடிச்சா வெளியாயிடும், இதுக்கு மாத்திரை மருந்து தேவையில்லைன்னு சொன்னதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனா வந்து அது பார்த்துட்டு வந்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா வந்து நான் பேராசிட்டமால் வந்து கொஞ்சம் ஹெட் ஏக்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துப்பேன். அது வலி நிவாரணி அதிகமா எடுத்துக்கிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பேராசிட்டமால் சாப்பிட்டாலும் அப்படி ஆகுமா சார்? கல் வர்றது வந்து பேராசிட்டமால் சாப்பிட்றதுனால வராது. பேராசிட்டமால் வந்து நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த தேவைக்கு அதிகமாக, அதாவது நிறைய பேர் போய் ஃபார்மசியில் போய் நிறைய கொடுத்து 2 paracetamol கொடுங்க சார்னு சொல்லி டக்குனாக்க இந்த வலி ஜுரம் அந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிடும்போது அது கிட்னியை அஃபெக்ட் பண்ணுது. அது வந்து அது எண்டப்பின் கிட்னி ஃபெயிலியர் தான் ஆகும். கல்லுங்கிறது வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்காமல், இப்போ சாப்பாடுகளான தேவையில்லாத சாப்பாடுகள், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த பெப்சி கோக் நிறைய குடிக்கிறது, அந்த மாதிரிலாம் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடும்போது கிட்னி தானாகவே ஸ்டோன் உற்பத்தி ஆகுது. அது வந்து சின்னதாக இருக்கும்போதே நிறைய தண்ணி குடிச்சா அப்படின்னா அந்த நம்ம யூரின்லேயே அடிச்சுட்டு வந்துடும். அது வராமல் அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ப்ராப்ளம். இந்த கல் பெருசாகி 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 ஈவன் இட் கேன் குரோ அப் டு 5 cm வரைக்கும் அந்த ஹோல் கிட்னியே வந்து கம்ப்ளீட்டாக இதாகிறதுனாக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே விட்டோன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும். இப்போ 3 mm எந்த வித பாதிப்பும் இல்லை. நிறைய தண்ணி குடிங்க. எவ்ரி 6 months வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வந்துருச்சா வெளியே, வரல அப்படின்னா அங்கே தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்க. மற்றபடி இதனால் எந்த வித பாதிப்பும் கிடையாது. ஓகே டாக்டர், அடுத்த கூட பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சொல்லுங்கம்மா? ஹலோ, காலர் கட் ஆகிட்டாங்க. அடுத்த கூட பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் பேசுங்க, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம். ஹலோ சார். ஹலோ. ஹலோ. ஆ வணக்கம். நான் கொரட்டூர்லேருந்து காயத்ரி பேசுகிறேன். டாக்டருக்கா காயத்ரிமா, சந்தேகம் கேட்கலாம். சார் வணக்கம். காயத்ரி சொல்லுங்கள்.
சார், என்னோட பையன் வந்து 13 வயசு ஆகுது சார் அவனுக்கு. சரி. யூரின் போகும்போது அவனுக்கு வந்து அந்த ஒயிட், யூரின் போற இடத்துல ஒயிட் கலர்ல மாவு மாவா அப்பப்ப இருக்கு சார். அதனால போட்டு இது பண்ணிட்டே இருக்கான் அவன், ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்குன்னு ஃபீல் பண்றான். அது நான் யூரின் போகும்போது ஒரு ஒரு வாட்டி அலம்பிட்டு தான் வரா இது பண்றான். ஆனாலும் ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. சரி. அது டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இல்லை, அது வந்து அந்த ஒயிட்டாக படியறதுங்கிறது வந்து அந்த தோலை பின்னாடி இழுத்து நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த மாதிரியாக வராது. அப்படி அடிக்கடி வருதுன்னா டாக்டர் பக்கத்தில் பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சுண்ணத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபோர் ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது, அந்த சர்க்கம்சிஷன் சொல்லுவாங்க, அந்த இது பண்ணிக்கிட்டோன்னா அந்த மாதிரி வராது. இப்போ வந்து மூடிக்கிட்டு இருக்கனால நார்மலாகவே கொஞ்சம் அழுக்கு வந்து அதில் சேரும். அதை டெய்லி கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி ரொம்ப வருது, அதனால் தொந்தரவு இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கம்சிஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் தொந்தரவு இருக்காது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே டாக்டர், பொதுவாக இப்போது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து வின்டர் சீசனில் ஜாஸ்தியாக இல்லை எப்படி டாக்டர்? வின்டர் சீசனில் அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது, சம்மரில் இருக்கலாம். சம்மரில் இருக்கலாம். ஓகே, இப்போ ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சர்ஜரி அளவுக்கு கொண்டு போய் விடுமா? சம்டைம்ஸ். என்ன காரணம்? யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து உடம்புல யூரினில் இன்ஃபெக்ஷன் வருது, அது என்ன காரணத்தினால வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதில் வந்து ஃபீமேல்ஸ், லேடிஸுக்கு வந்து வெரி காமன். ஏன் அப்படின்னாக்கி அவங்களுக்கு வந்து இந்த யூரின் போகிற பேசேஜ் வந்து ரொம்ப ஷார்ட். இப்போ நார்மலாக மேலுக்கு எடுத்தோம் அப்படின்னா 15-20 சென்டிமீட்டர் யூரித்ரா, அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்து 4 சென்டிமீட்டர் தான். அண்ட் இட் இஸ் க்ளோஸ் டு த மென்ஸ்ட்ரல் பேசேஜ். ஸோ அதனால் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி காமன். ஓகே. ஸோ அது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை வருதுன்னா விட்டுலாம். பட் அடிக்கடி வருதுன்னா வேறு ஏதாவது ஆர்கானிக் ப்ராப்ளம், அதாவது பிளாடர் ப்ராப்ளம் இருக்கா, மலச்சிக்கல் இருக்கா. மலச்சிக்கல் இருந்தாலும் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள், இட் மே எண்ட் அப் இன் கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போகலாம். ஸோ அதனால் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு சிம்பிள் தான், பட் அடிக்கடி வருது அப்படின்னா தென் யூ ஹாவ் டு கன்சல்ட் அ டாக்டர். ஓகே. கன்சல்ட் பண்ணி என்ன காரணம், இப்போ அந்த ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம், இப்போ யூரின் நார்மலாக வந்து மேலேருந்து கிட்னியில் வந்து யூரிட்டர் வந்து பிளாடரில் ஸ்டோரேஜ் ஆகி ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாடர் எம்டி பண்ணணும். சம்டைம் என்ன ஆகும், அந்த பர்த் டிஃபெக்ட், பர்த் டிஃபெக்ட்னா தெர் ஆர் வேல்வ்ஸ், இப்போ நம்ம கிட்னிலேருந்து வரக்கூடிய டியூப் வந்து மேலே யூரின் போகாது. ஓகே. ஸோ நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போது பாதி யூரின் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அது மோர் காமன் இன் லேடிஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஸ்டோன் டிசீஸ், இப்போ யூரின் இப்போ யூரின் போகிறோம், போனதுக்கப்புறம் யூரின் தேங்குது, அந்த மாதிரி இருந்தாலும் ரெக்கரன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு. இன்ஃபெக்ஷன் ஒரு தடவை அப்படின்னா வி கேன் ட்ரீட் வித் மெடிசின் பார்த்து இது பண்ணிக்கலாம். பட் அடிக்கடி வருது அப்படின்னா வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் கம்ப்ளீட்லி. ஓகே. ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி காஸ் என்னன்னு பார்த்து ட்ரீட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ரீனல் சயின்ஸஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ஹாப்பி போகி டு யூ அண்ட் வெரி ஹாப்பி பொங்கல் டு யூ. நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹெட் டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். வெரி ஹாப்பி பொங்கல்.